ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோதி குழம்பு. இந்த சோதி குழம்பு திருநெல்வேலி சைடில் ரொம்பவே ஃபேமஸ். பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை விருந்துக்கு இந்த சோதி குழம்பு கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோதி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒன்று, முழு தேங்காயும் இந்த மாதிரி பூவாக எடுத்து திருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சோதி குழம்பு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். முருங்கைக்காய் ஒன்று, உருளைக்கிழங்கு ரெண்டு, பீன்ஸ் அஞ்சு எடுத்துக்கோங்க, கேரட் ரெண்டு, மீடியம் சைஸ் லெமன் ஒன்று, கூடவே பச்சை மிளகாய் மூணு, பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். பாசிப்பருப்பு 50 கிராம், அதையும் நல்லா வறுத்துட்டு ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழம்புக்கு தேவையான பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கூட 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காயப்பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பருப்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு தேவையான தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் 3 தடவை எடுக்க போகிறோம். திருவண தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக்காக ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்துக்கோங்க. இது வந்து முதல் பால். மறுபடியும் அதே தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க, இதுவும் தனியாகவே இருக்கட்டும். மூணாவதாக அதே தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூணாவது பாலும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சாரி, நாங்கள் எடுத்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் ஒரு டைம் நான் தேங்காய் பால் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். நம்ம ஒரே தேங்காய் பூவை வச்சு 3 தடவை பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுக்கிற தேங்காய் பால் ரொம்பவே திக்காக இருக்கும் மற்ற ரெண்டுத்தை விட. அதனால் 3 தேங்காய் பாலையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணாவதாக எடுத்த தேங்காய் பால் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை போட்டு வேக வச்சிடலாம். அதாவது கடைசியாக எடுத்த தேங்காய் பால். அடுத்ததாக உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான காரமே பச்சை மிளகாய் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக விட்டுருங்க. சைட் பை சைட் நம்மளோட பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலையும் பருப்பையும் இப்போ காய்கறி கூட கலந்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஃபர்ஸ்டா எடுத்த தேங்காய் பால், அதாவது திக்கான பாலை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். சொதி குழம்பு ஒரு சைட் லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒன்ஸ் நுரக்கூட்டி வறந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சைட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் தாளித்து குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இந்த சொதி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இடியாப்பத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு மீடியம் சைஸ் லெமனை சீடு எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை குழம்புல ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட மாப்பிள்ளை சோதி தயார். இந்த சோதி குழம்பு நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ப்ரோட்டீன், அதுக்கப்புறமா காய்கறிகள், முருங்கைக்காய், தேங்காய் பால், பருப்புன்னு இருக்கிறதால இது ரிச் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. ஸோ இந்த டேஸ்டியான க்ரீமியான சோதி குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோதி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் சோதி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் கார உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.